வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராணிமா கிச்சன். இன்றைக்கி என் பொண்ணு சூப்பரான ஒரு டிஷ் செஞ்சு காமிக்க போகிறான். வாங்க என்ன செய்கிறான்னு பார்க்கலாம். வெல்கம் பேக் டு ராணிமா கிச்சன். இன்னைக்கு ராணிமா கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குட்டீஸ்க்கு பிடிச்ச நூட்டலா குக்கீஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? 400 grams நூட்டலை நான் எடுத்து வச்சுருக்கேன். 200 grams மைதா, 1 egg. ஓகே, இப்போ நான் வந்து ஆல்ரெடி நூட்டலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன் ஒரு பவுலில். அடுத்து வந்து ஒரு எக்கு உடச்சி ஊற்றிக்கலாம். எக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நூட்டலை ஸ்ப்ரெட் கூட. 3 திங்ஸ் வச்சு எம்மியான குக்கீஸ் பண்ணிடலாம் நம்ம குட்டீஸ்க்கு. இந்த நூட்டலாவும் எக்கும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஃப்ளாரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, ஃபுல்லாக போட்டுடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா மாவும் நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ குக்கியோட டோ ரெடி ஆயிடுச்சு. நம்ம அவனை 180 degree செல்சியஸில் 10 minutes நான் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி இதில் வச்சிடலாம். ஓகே, உங்களுக்கு என்ன அளவில் வேணுமோ அந்த அளவில் வந்து உருட்டிட்டு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, வச்சு இந்த மாதிரி அடுக்கி வச்சிடலாம். இதுக்கு மேலே நட்ஸு என்னன்னாலும் போட்டுக்கலாமா. இப்போ நம்ம குக்கீஸ் வந்து பேக்கிங் ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணியாச்சு. கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க, ஏன்னா பேக் ஆகிறப்போ கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் குக்கீஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து அவனுக்குள்ளே வச்சிடலாம். ஒரு 10 to 12 minutes ஆகும். பேக் பண்ணிவிட்டு காட்டுறேன். ரைட், மிடில் ரேக்கில் வச்சுக்கோங்க, அப்போ தான் ஈவனாக பேக் ஆகும். சூப்பரான எம்மியான நூட்டலா குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, நம்ம எவ்வளோ குட்டி குட்டியாக வச்சோம், இப்போ நல்லா எவ்வளோ பெரிய குக்கீஸ் வந்துருக்கு. இப்போ அதை என் பையன்கிட்ட கொடுத்து நான் டேஸ்ட் பார்க்க சொல்ல போகிறேன். என் அம்மா நல்லா செஞ்சுக்கணும் நூட்டலா குக்கீஸ், யம்மியாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.